ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வந்திருக்கேன். தக்காளி ஊறுகாய். இது வந்துட்டு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற ஒரு ஆப்டான சைட் டிஷ் இது. செஞ்சு நீங்கள் ஒரு 15 days கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி சாப்பிடலாம். மார்னிங் அவசரத்தில் நமக்கு இட்லி தோசைக்கு இல்லை சப்பாத்திக்கெல்லாம் வந்துட்டு சட்னி செய்ய இல்லை வேறு ஏதாவது சப்ஜி செய்ய டைம் இல்லைனாக்கா இதை தாராளமாக எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரெகுலர் ஊறுகாயிலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 4 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்துட்டு அரவுண்டு 250 grams இருக்கும். உங்களுக்கு வெயிட் 250 to 300 grams வெயிட் இருக்கும். அதுக்கு 1 gooseberry size புளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும். பெருங்காயம், வெந்தயத்தூள், இது வந்துட்டு நான் வெந்தயத்தை லேசாக வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தூள் தான் வந்துட்டு இந்த தக்காளி ஊறுகாயோடைய டேஸ்ட் மேக்கரே. வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பூண்டு, நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் பூண்டு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி லென்த் வைஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பில, 6 காஞ்சி மிளகாவை நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சால்ட், மஞ்சள் தூள், இவ்வளோ தான் இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ப்ரெஷர் குக்கரில் தக்காளியை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி ஒரு தக்காளியை ஒரு 4-6 கட் பண்ணி போட்டுடணும். இதுக்கு வந்துட்டு இது கூடவே புளியும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி 1 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். நான் பெங்களூர் தக்காளி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு 1/2 கப் மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா தக்காளியிலேருந்தே தண்ணி நிறைய வரும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நாட்டு தக்காளி போட்டிங்கனாக்கா புளி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுலேயே புளிப்பு வரும் உங்களுக்கு. இப்போ நான் பெங்களூர் தக்காளிக்கு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணுறேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் 2 விசில்லையே உங்களுக்கு குக் ஆகிடும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை குக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது இதை வந்துட்டு நம்ம அரைக்கணும். பிளெண்டர் இருந்தால், ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் ஹேண்ட் பிளெண்டரில் அப்படியே இதை மசிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. இப்போது நான் இதை ஹேண்ட் பிளெண்டரில் போடுறேன். மிக்சியில் போடுறதுனா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் சுற்றுங்க, இல்லைன்னா கிச்சன் ஃபுல்லாக தெரிச்சிரும். இப்போ பாருங்க, நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இது மிக்சிலையும் நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்றத பார்க்கலாம். இப்போ கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ கடுகு போடுறோம். நம்ம எண்ணெய் வந்துட்டு பாதி எண்ணெய் இப்போ ஊற்றுங்க. மீதி பாதி எண்ணெய் வந்துட்டு 1/2 தக்காளிலாம் போட்டு குக் ஆன பிறகு நம்ம ஊற்றணும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து ஆட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம உளுந்து ஆட் பண்ணுறோம். பூண்டு, பூண்டுலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய நம்மளோட டே டு டே ஃபுட்டில் ஆட் பண்ணுங்க. நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்பைசஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பைஸ்லேயும் ஒவ்வொரு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்பைசஸையும் நம்ம ஆட் பண்ணி குக் பண்ணணும். இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணுறோம். ஒரு 6 மிளகாவை ஒரு 3 3 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன ஆகும்னா அந்த ஊறுகாய் ஊற ஊற இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது கூட கொண்டு போகலாம். கருவேப்பில அடுத்து ஆட் பண்ணிடலாம். ட்ரெயின் ஜேர்னி, பை ரோடெல்லாம் நம்ம போகிறோம், ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் சப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ். இப்போ நம்ம இதில் பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி அதை ஆட் பண்ணிடலாம் அதில். இப்போ பாருங்கள்,
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வைக்கணும். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் தூள் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இன்னும் மீதி எடுத்து வச்சுருக்கிற ஆயில், இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் இது தெரிக்கும், அதனால கொஞ்சம் இது நல்லா சுண்டினதுக்கப்புறமா ஒரு தட்டு வந்துட்டு பாதி கடாய் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு போட்டுருங்க, இல்லைனா கிச்சனில் டைல் ஃபுல்லாக உங்களுக்கு இது தெரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு இது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள், உப்பு, இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கூட உங்களுக்கு வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இது இந்த மாதிரி தெரிக்கும். இப்போ நம்ம ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடணும். நம்ம இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணணும். இப்போ பாருங்க, பாதி சுண்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இது ஆகணும், ரெடியூஸ் ஆகணும். இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ஒர்க் தான் இது. ஆனால் செஞ்சு வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஒரு 15-20 டேஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் இதை நம்ம சைட் டிஷ் வச்சிடலாம். இன்னொன்று, இது 15 டேஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிற அளவுக்குலாம் நம்ம வீட்டில் நிற்காது. இது செஞ்ச 2 நாளில் காலி ஆகிடும். இது நான் இன்னைக்கு கம்மியாக போட்டிருக்கேன். யூஸ்வலாகவே வந்துட்டு இது 1 kg எல்லாம் போட்டு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் நான் எங்கள் வீட்டில். அதுவே 4 டேஸில் எனக்கு முடிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், வெளியில் தெரிக்கிறதுலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ நாம் மீதி ஆயில் ஊற்றணும் இதில். ஏன்னா ஃபஸ்ட்டே எல்லா ஆயிலையும் ஊற்றிட்டா அந்த ஆயில் முதல் கொண்டு உங்களுக்கு வெளியே தெரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம். இது கொஞ்சம் எண்ணெய் எடுக்கும். ஊருக்கானாலே உங்களுக்கு ஆயில் இருக்கும் இல்லைங்களா? பட் நம்ம ப்ரிசர்வேட்டிவாக பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செய்கிறது இட்ஸ் குட். பாருங்க, நல்லா அந்த ஆயிலெலாம் வெளியில் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இது ஆனதுக்கப்புறமா நம்ம பெருங்காயம், இது சாரி வெந்தயம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்க, நல்லா ஊற்றின ஆயில் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போவே வாசனை அருமையாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வெந்தய பொடி போடுறோம். வெந்தய பொடி நிறைய போடாதீங்க, கசக்க ஆரம்பிச்சிரும். நான் இந்த இதுக்கு அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான் நான் ஆட் பண்ணுறது. அதுக்கு மேலே போடக்கூடாது. இது போட்டால் தான் இதோட வாசனையே, இந்த ரெசிபிக்கு உண்டான டேஸ்ட் மேக்கரே இந்த வெந்தய பொடி. அமேசிங் டெக்ஸ்சர். கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் இப்படி கிச்சனில் நின்னீங்கன்னா போதும். இப்படி இருக்கு பாருங்கள். இப்போது நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதை சர்விங் பவுலில் மாற்றிடலாம். நம்மளுடைய தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. சரி, இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், இவ்வளோ ரெட் கலரில் அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you for watching.